Hello friends, welcome to my YouTube channel. In this video, North Korea பத்தி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் பார்த்தோம். இந்த வீடியோல சவுத் கொரியா பத்தின நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுத் கொரியா அப்படின்னு சொன்னே உங்க மைண்ட்ல என்ன ஞாபகத்துக்கு வருது? கே டிராமாஸ், கே பாப், பிடிஎஸ் இதெல்லாமே நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். உங்கள நிறைய பேரு பிடிஎஸ் ஃபேனா இருக்கலாம். ஏன், நான் கூட பிடிஎஸ் ஃபேன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு அதாவது தமிழர்களுக்கு ஏன் சவுத் கொரியன் டிராமாஸ் பிடிக்குது, சவுத் கொரியன் சாங்ஸ் பிடிக்குது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நமக்கும் கொரியா நாட்டுக்கும் உள்ள தொடர்பை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். நமக்கு தெரிஞ்ச பாண்டிய நாடுங்கிறது இப்ப இருக்கிற மதுரை, மதுரை சுத்தி இருக்கிற பகுதியெல்லாம் பாண்டிய நாடு அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு அருகில பாண்டிய நாடு அமைஞ்சிருந்தது. அது ரொம்பவும் செல்வ செழிப்பா அழகான தேசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த இயற்கை சீற்றங்களால அந்த பாண்டிய நாடு அழிஞ்சிருச்சு. அந்த பாண்டிய நாட்டு மக்களுக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளோட கடல் வழியா வாணிக தொடர்பு இருந்துச்சு. மிகப்பெரிய துறைமுகம், ஆயுக்தா துறைமுகம் அப்படிங்கிற துறைமுகத்தையும் அவங்க கையில வச்சிருந்தாங்க. அந்த பாண்டிய நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இளவரசி, அவங்க பேர் செம்பவளம். அழகிலையும் திறமையிலையும் சிறந்தவங்களா இருந்த செம்பவளத்தை திருமணம் முடிக்க ஏராளமான இளவரசர்கள் முன்வந்தாலும் கொரிய நாட்டோட வணிக தொடர்பு வச்சிருந்த பாண்டிய மன்னர் வணிக ரீதியா மட்டும் இல்லாம தன்னோட புண்ணை கொரிய நாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வணிக முறையோட சேர்த்து உறவு முறையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு தன்னோட பொண்ணு கொரிய நாட்டுக்கு பாண்டிய மன்னர் திருமணம் செஞ்சு அனுப்பி வச்சாரு. அப்படி திருமணம் செஞ்சு அனுப்பி வைக்கும் போது அந்த பொண்ணை மட்டும் அனுப்பி வைக்காம அவங்களோட சேர்த்து ஒரு படையை, அந்த பொண்ணுக்கு தேவையான மருத்துவம், சமையல், அது மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கறதுக்காக ஒரு படையை அந்த இளவரசி செம்பவளத்தோட சேர்த்து அனுப்பிச்சு வச்சாங்க. இளவரசி செம்பவளத்தை கல்யாணம் பண்ணிக்க இருந்த கொரிய நாட்டு இளவரசர் பேரு சுரோ. சுரோவுக்கும் செம்பவளத்துக்கும் திருமணம் முடியுது. அங்க செம்பவளம் போறாங்க. அங்க போகும்போது செம்பவளம் தன்னோட மொழி, இங்க நம்ம பின்பற்ற எல்லா மரபு எல்லாத்தையுமே சேர்த்துதான் கொண்டு போறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தன்னோட மொழியான தமிழையும் சேர்த்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செம்பவளத்துக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கிறாங்க. அது கூட அங்க நம்ம போன தமிழ் மக்கள் அவங்களும் அந்த நாட்டு மக்களை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயம் அங்க உருவாகுது. அவங்க தமிழ் மற்றும் கொரிய கலப்போட இருக்காங்க. இன்னைக்கும் கொரியால இருக்க உயர் பதவியில் இருக்கிறவங்க செம்பவளம் மற்றும் சுரோ அவங்களோட பரம்பரையை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. நாம இங்க அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கொரியாலையும் தங்களோட தாய் தந்தைய அம்மா அப்பா அப்படின்னா அவங்க இன்னமும் கூப்பிட்டு இருக்காங்க. மொழி மட்டும் இல்லாம உணவு, இங்க இருக்கிற விளையாட்டு இது எல்லாமே அங்க அப்படியே இருக்கு. இன்னமும் மாறாம 6000க்கும் அதிகமான தமிழ் வார்த்தைகள் கொரிய மொழியோட கலந்திருக்கு. அம்மா, அப்பா, நீ, நான், புல், பல், இந்த மாதிரி நிறைய சொற்கள் இங்க நாம எப்படி உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி உச்சரிக்கிறாங்க. அதற்கான அர்த்தமும் அதேவாதான் இருக்கு. இங்க நம்மளோட வாக்கிய அமைப்பு முறை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் கொரியன் வாக்கிய அமைப்பு முறையும் இருக்கு. வாக்கியம் மட்டும் கிடையாது, ஒரு சொல்ல நம்ம இங்க எப்படி உருவாக்குறோம், உயிரெழுத்து பிளஸ் மெய்யெழுத்து இரண்டும் சேர்ந்தது உயிர்மை எழுத்து. கொரியன் மொழியிலையும் இதே மாதிரிதான் உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து உயிர்மை எழுத்து வருது. இங்க நம்ம வீட்டு பொண்கள் விளையாடுற பாண்டி, தட்டாங்கல், நொண்டி ஆட்டம் இதெல்லாமே கொரியாலையும் அங்க இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு ஒரு மரபா கல்ச்சரா அவங்க சொல்லி கொடுத்துதான் வளர்த்திட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஊர்ல மதுரை சைடு பாட்டிகள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, காதுல தொங்குற மாதிரி தண்டட்டின்னு சொல்லி போட்டு இருப்பாங்க இல்லையா, அதை இன்னமும் அந்த ஊர்ல இருக்கிற வயசான பாட்டிகள் போட்டுட்டு தான் இருக்காங்க. இங்க நம்ம பொங்கல் வச்சு வழிபடுற மாதிரி அங்கேயும் கொரியாலையும் பொங்கல் வைக்கிறது உண்டு. இங்க நம்ம ஊர்ல கும்மி பாட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி கொரிய மக்களுடைய பாரம்பரிய நடனமும் நம்ம ஊர் கும்மி பாட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. இங்க நம்ம ஊர்ல இருக்கிற உணவு பழக்கம் மாதிரி தான் அங்கேயும். இங்க இருக்கிற மாதிரி ஊறுகாய், எள்ளு மிட்டாய், பொறி உருண்டை, சக்கரை பொங்கல், நம்ம பழைய சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அது முதல் கொண்டு இங்க நம்ம எப்படி ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரிதான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழர்களோட உணவு பழக்கமும் கொரியர்களோட உணவு பழக்கமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. உணவு பழக்கம் மட்டும் இல்ல, நாம எப்படி இங்க குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு ஆறாரோ ஆறிரோ அப்படின்னு பாட்டு பாடுறோமோ அதே மாதிரிதான் கொரிய மக்களும் ஆறாரோ பாட்டு பாடுறாங்க. அது நிஜமாவே ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. செம்பவளம் ராணிக்காக தென்கொரியால ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. அவங்க தாங்கள் செம்பவள ராணியோட பாரிசுகள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறாங்க. இதுல
மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாருமே செண்பவளம் அப்படிங்கிறவங்க குவித்தான் நகரத்திலிருந்து வந்ததுனால இப்ப இருக்கக்கூடிய அயோத்தியை தான் அவங்க அயோத்தான்னு நினச்சிட்டு அயோத்தியில அவங்களுக்காக அவங்க பிறந்த இடத்த பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய தென்கொரிய மக்கள் வருஷ வருஷம் வந்துட்டு இருக்காங்க. வடமொழிக்கும் தென்கொரிய மொழிக்கும் எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது. ஆனால் தமிழ் மொழிக்கும் தென்கொரிய மொழிக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மொழி, கலாச்சாரம், விளையாட்டு அப்படின்னு எல்லா விஷயத்துலேயும் நம்மளும் தென்கொரியாவும் ஒரே மாதிரி தான் இருக்கோம். அந்த இளவரசி நம்மளோட ஆயுத்தா தேசத்துலேருந்து போன செண்பவளம் தான் அப்படின்னு இப்போ நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி கலாச்சாரம், உணவு எல்லாத்துலேயும் நம்ம அவங்க ஒத்து இருக்கிறதுனால தான் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய கொரியன் ட்ராமாஸ், அங்கே இருக்கக்கூடிய மியூசிக் எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்கு. ராணி மற்றும் அவங்க கூட போனவங்களால மட்டும் இன்னைக்கு சவுத் கொரியாவில் கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்கள் வந்து அவங்களோட வாரிசுகளாக மட்டும் இருக்கிறாங்க. சவுத் கொரியாவோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் கூட இந்த ராணியோட வழித்தோன்றர்கள் தான். இதனால தான் நம்ம கேபா கே ட்ராமாஸ் அது கூட எல்லாம் ஈஸியாக கனெக்ட் ஆகிறோம். அவங்க கூட இருக்கிறது நமக்கு வெறும் இசை நாடகம் சம்பந்தப்பட்ட தொடர்பு கிடையாது. அவங்க நம்மளுக்கு டிஎன்ஏ ரிலேட்டடாக நம்ம இனத்தை சார்ந்தவங்க. அதனால தான் நம்ம அவ்வளோ அந்த மொழி மக்கள் கூட இவ்வளோ கனெக்டடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள்.